எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயங்க, நம்ம கிளியோபட்ரா சீரிஸோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்திருக்கோம். இந்த சீரிஸ் இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சுன்னா அதுக்கான முதல் காரணம் நீங்க மட்டும்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை இந்த சீரிஸ்க்கு தந்திருக்கீங்க. இந்த ஃபைனல் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எபிசோடுக்கு உங்களோட ஆதரவை நீங்க தர முடியும். ரொம்ப சிம்பிள் தான், கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்றது மூலமா இந்த ஃபைனல் எபிசோடுக்கு உங்களோட ஆதரவை நீங்க தர முடியும். அண்ட் ஒன் மோர் திங்க, இது கிளியோபட்ரா சீரிஸோட 7th எபிசோட். இந்த சீரிஸ்ல ரிலீஸ் ஆன இதுக்கு முந்தின எபிசோட்லாம் நீங்க பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்திருக்கேன், வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியோபட்ராவோட கப்பல்கள்லாம் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பிச்ச உடனே ஆண்டனிக் கிளியரா தெரியும், ஆண்டனி கிட்ட இருக்க கப்பல்களை வச்சு இந்த கடல் போற கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்ட்டு. அதனால ஆண்டனி தன்னோட கண்ட்ரோல்ல இருக்க கப்பல்களையும் பின்வாங்க உத்தரவிட்டார். போர்க்களத்தை விட்டு ஓட சொன்னார். ஆண்டனியோட கப்பலும் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சது. எல்லா கப்பல்களும் போர்க்களத்தை விட்டு பின்வாங்கறத பார்த்த கிளியோபட்ராக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். இந்த சைடு ஆண்டனி முற்றிலுமா உடஞ்சு போயிருந்தார். அவர் கிளியோபட்ரா மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போயிருந்தது. கிளியோபட்ரா இருக்க கப்பலுக்கு ஒரு அடையாள கொடி இருக்கு. இந்த அடையாள கொடியை வச்சுதான் மற்ற கப்பல்களுக்கு தெரியும் இது கிளியோபட்ராவோட கப்பல்னு. சோ தட் கிளியோபட்ராவோட கப்பலுக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா மற்ற கப்பல்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணும். கிளியோபட்ராவோட கப்பல்ல அந்த அடையாள கொடியை ஏத்துறாங்க. இந்த அடையாள கொடியை பார்த்து ஆண்டனியோட கப்பல் கிளியோபட்ராவோட கப்பல் நெருங்குது. கிளியோபட்ராவோட கப்பல்லையும் ஏறினார் ஆண்டனி, ஆனா அவரு கிளியோபட்ரா போய் மீட் பண்ணல. கப்பலோட முன்முனையிலேயே உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தார். கப்பல்ல ஒருத்தர் கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசல. கிளியோபட்ராவோட தோழிகள்லாம் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. அரசியை வந்து ஒரு வாட்டியாவது பாருங்கன்னு கெஞ்சவும் செஞ்சாங்க. ஆனா ஆண்டனி அப்பையும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆண்டனி எந்த அளவுக்கு உடஞ்சிருந்தார்னா அடுத்த சில நாட்களுக்கு ஒரே கப்பல்ல ஆண்டனியும் கிளியோபட்ராவும் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், அவரோட முக்கியமான தளபதிகள் ஆதரவாளர்கள் சில பேரையும் கூப்பிட்டு பேசினார் ஆண்டனி. தயவு செஞ்சு இனிமேல் என்ன நம்பாதீங்க, உங்களோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், இந்த செல்வங்களை பிரிச்சு எடுத்துக்கிட்டு எங்கேயாவது நிம்மதியா வாழுங்கன்னு சொன்னாரு. ஆக்சுவலா கிளியோபட்ராவும் இந்த போருக்கு பிறகு பயங்கரமா உடஞ்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு உடஞ்சிருந்தாங்கன்னா அவங்க அலெக்சாண்ட்ரியாக்கு போன பிறகு, எகிப்துல இருக்க அலெக்சாண்ட்ரியாக்கு போன பிறகு எப்படி ஆக்டேவியஸோட படைகளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜில எல்லாம் இறங்கல. எகிப்து காப்பாத்த எப்படி படைகளை திரட்டணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிலையும் இறங்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரிசர்ச் என்னன்னா மரணத்தை எப்படி வழி இல்லாம ஈஸியா வர வச்சுக்கிறது. அதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அடிமைகளை அவங்களோட அந்த புறத்துக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட உடம்புல விதவிதமான பாம்பு தேள்கள் விஷத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த விஷம் அடிமையோட உடம்புல செலுத்தின பிறகு அந்த அடிமை எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கான், எவ்வளவு நேரம் துடிச்சு சாகுறான் அப்படின்ற எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளியோபட்ராவோட ஸ்ட்ராட்டஜி எதிரிகளை எதிர்த்து போர் போடுறது இல்ல, எதிரிகள் தன்னோட நாட்டை ஆக்கிரமிக்கும் போது தன்னோட அலெக்சாண்டரியா ஆக்கிரமிக்கும் போது எதிரிகிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாத போது இந்த ரிசர்ச்ல இருந்து அவங்க கண்டுபிடிச்ச எளிமையா சாகுற விஷயத்த அவங்க உடல்ல செலுத்தி குறைஞ்ச வழியில சாகுறது தான் அவங்களோட ஒரே பிளான். பேட்டில் ஆஃப் ஆக்டிம்ல ஆண்டனி தோத்த பிறகு அவரோட கையிருப்புல இருந்த நாடுகளை அவர் பெருசா ப்ரொடெக்ட் பண்ண விரும்பல. அவர் கண்ட்ரோல்ல இருக்க வேற எந்த நாட்டுக்கும் பயணம் செஞ்சு அவர் அந்த நாடுகளை ப்ரொடெக்ட் பண்ணல, ஆக்டேவியஸோட போர் போடல. ஏன்னா அந்த அளவுக்கு உடஞ்சு போயிருந்தார் ஆண்டனி. நேரா கிளியோபட்ராவோட எகிப்துல இருக்க அலெக்சாண்டரியாக்கு தான் போனார் ஆண்டனி. ஆன் த அதர் சைடு ஆக்டேவியஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பக்காவா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆண்டனியோட கண்ட்ரோல்ல இருந்த ஒவ்வொரு நாடு மேலையும் படையெடுக்க ஆரம்பிச்சாரு, அவரோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாரு ஆண்டனி கிளியோபட்ரா. இவங்க ரெண்டு பேருக்குமே கிளியரா தெரியும் ஆக்டேவியஸ் கடைசியா வந்து சேர போற இடம் எகிப்துதான் செல்வங்களையும் திரட்டுறாங்க.
கிளியோபட்ரா அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் எகிப்தோட வடகிழக்கு பகுதியில உள்ள சூயஸ் நகரத்துக்கு அனுப்புறாங்க. அங்க இருந்து அந்த செல்வங்கள் எல்லாம் ரெண்டு கப்பல்ல ஏற்றி வைக்கப்படுது. இந்த ரெண்டு கப்பலோட டெஸ்டினேஷன் எங்கன்னா இந்தியா தான். முதல்ல இந்த கப்பலை இந்தியாவில ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு பிறகு எகிப்தோட நிலைமை மோசமாகும் போது கப்பல்கள் மூலமா இந்தியாவுக்கு தப்பிச்சு செல்லணும். இதுதான் கிளியோபட்ராவோட ஆக்சுவல் பிளான். பட் பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, இந்த ரெண்டு கப்பல்களுமே கடல் கொள்ளையர்களால சூழப்பட்டது. அந்த கப்பல்ல இருந்த ஒவ்வொரு வீரர்களையும் கடல் கொள்ளையர்கள் கொல்றாங்க. கிளியோபட்ராவோட முக்கியமான செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ள அடிக்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே கிளியோபட்ராவும் உடைய ஆரம்பிச்சாங்க. சைமல்டேனியஸ் ஆக்டேவியஸ் கிரீஸ தாண்டி ஆசியா மைனரையும் அவரோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டாரு. சோ இனிமேல் கிளியோபட்ராவும் ஆண்டனியும் எப்படி அலெக்சாண்டரியால இருந்து தப்பிக்கலாம் இல்ல போர் செய்யலாம்ன்றத பத்தி யோசிக்கல. அதுக்கு பதிலா இருக்கிற மிச்ச காலம் சந்தோஷமா இருந்துட்டு சாகலாம்னு யோசிச்சாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் அரண்மனையோட அந்த புறத்துல தஞ்சமடைய ஆரம்பிச்சாங்க. மதுவுலிய மூழ்க ஆரம்பிச்சாங்க. தினம் தினம் அலெக்சாண்டரியாவோட அந்த புறத்துல விருந்துதான். முழுக்க முழுக்க நடனங்கள் தான், கேளிக்கை தான். இந்த சமயத்துலதான் கிளியோபட்ரா விஷங்களை வச்சு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கேளிக்கை விருந்துகள்லயே இந்த ஆராய்ச்சி நடக்கும். கிளியோபட்ராவோட விருந்தினர்கள் முன்னிலையில ஆண்டனி முன்னிலையில எகிப்திய அடிமைகளுக்கும் கைதிகளுக்கும் கொடிய பாம்போட விஷம் செலுத்தப்படும். மூக்கு முட்டை முட்டை குடிச்ச அந்த கும்பல் எகிப்திய கைதிகளும் அடிமைகளும் துடி துடிச்சு சாகிறத பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க. போதையிலேயே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷ பரிசோதனையை தினமும் பார்த்துட்டு இருந்த ஆண்டனிக்கு ஒரு நாள் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. எதுக்காக கிளியோபட்ரா தினமும் அடிமைகளுக்கு விஷத்தை கொடுக்கறா? அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை நம்ம என் விஷம் வச்சு கொன்றுவாளோ அப்படின்ற பயம், அப்படின்ற சந்தேகம் ஆண்டனிக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்பத்துல இருந்து கிளியோபட்ரா எப்ப மது ஊற்றி கொடுத்தாலும் ஆண்டனி முதல்ல அந்த மதுவை கிளியோபட்ரா குடிக்க சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல கிளியோபட்ரா இதை சரியா நோட் பண்ணல. அதுக்கு பிறகுதான் கிளியோபட்ரா புரிய ஆரம்பிச்சது ஆண்டனி நம்ம மேல சந்தேகப்படுறாருன்ட்டு. அவருக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கணும்னு கிளியோபட்ரா நினைச்சாங்க. அடுத்த நாள் கிளியோபட்ரா அலெக்சாண்டரியாவோட அந்த புறம் முழுக்க மலர்களால் அலங்கரிக்க சொன்னாங்க. பூக்களால் ஆன ரெண்டு மாலையை ரெடி பண்ண சொன்னாங்க. ஒரு மாலைய விஷத்தை தோய்த்தெடுக்க சொன்னாங்க. அன்னைக்கு ஆண்டனி அந்த புறத்துக்கு வந்தார். அந்த புறம் முழுக்க மலர்களால் அலங்கரித்ததை பார்த்து வியந்து நின்னாரு. கிளியோபட்ராவும் உடனே அங்க வந்தாங்க. அங்க இருந்த மலர் மாலைகளை தூக்கி ஆண்டனி மேல வீசி விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆண்டனியும் கிளியோபட்ரா மேல மலர் மாலைகளை வீசி விளையாட ஆரம்பிச்சாரு. இப்படி விளையாடிட்டு இருக்கும் போதே அவங்களோட கழுத்துல ஒரு மாலை அணிஞ்சுக்கிட்டாங்க கிளியோபட்ரா. விஷத்தால தோய்த்தெடுக்கப்பட்ட மாலைய ஆண்டனி கழுத்துல அணிஞ்சாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த வைன் எடுத்து அருந்த ஆரம்பிச்சாங்க கிளியோபட்ரா. அவங்களோட மாலையில இருக்க சில பூ இதழ்களை பீத்து எடுத்து வைன்ல போட்டு குடிக்க ஆரம்பிச்சாங்க கிளியோபட்ரா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், வைனோட நறுமணமே மாறுது. இந்த வைனை பருகவே இன்னும் சுவையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்களேன் ஆண்டனி கிட்ட சொன்னாங்க. பட் ஆண்டனிக்கு தெரியாது அவர் கழுத்துல தொங்குறது விஷத்துல தோய்த்தெடுக்கப்பட்ட மாலைன்னு. அவரும் ஒரு வைன் கோப்பையை எடுத்தாரு. அவர் மாலையில இருக்க சில இதழ்களை பீத்து எடுத்து அவர் கிட்ட இருந்த வைன் கோப்பையில தூவ ஆரம்பிச்சாரு. அந்த வைனை ஆண்டனி குடிக்க போற சமயத்துல கிளியோபட்ரா அவரை தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு எகிப்திய அடிமையை அங்க வர வச்சாங்க. அந்த அடிமைக்கு ஆண்டனி கையில அந்த வைனை கொடுத்தாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல துடி துடித்து இறந்து போன அந்த அடிமை ஆண்டனிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே கிளியோபட்ரா சொன்னாங்க, ஆண்டனி நீ குடிக்க போன வைன்ல விஷம் இல்ல, நீ கழுத்துல அணிஞ்சிருக்கே ஒரு மாலை, அந்த மாலையில தான் விஷம் தடவப்பட்டிருக்கு. ஆண்டனி உன்னை நான் கொல்லணும்னு நினைச்சிட்டேன் வச்சுக்கேன், அது எப்படி வேணா என்னால சாதிக்க முடியும், ஆனா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு மட்டும் உன்னை கொல்லணும்ன்ற எண்ணம் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆண்டனி ஒரு செகண்ட் ஆடி போய் நின்னாரு. ஆன் தி அதர் சைட் ஆக்டேவியஸோட படைகள் எகிப்தை நெருங்கிட்டே இருக்கு. சோ கிளியோபட்ரா பண்ண அடுத்த காரியம் என்னன்னா, வேக வேகமா அவங்களுக்கான சமாதியை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா எகிப்த் அரசர்கள் இப்படி செய்வதுண்டு. அவங்களோட கடைசி காலகட்டத்துல அவங்களுக்கு விருப்பமான முறையில பிரம்மாண்டமான அவங்களுக்கான சமாதியை கட்டிப்பாங்க. தன்னோட இறந்த உடலை அந்த சமாதியில தான் அடக்கம் செய்யணும்னு உயில் எழுதி வைப்பாங்க. யூஸ்வலா இத அவங்களோட கடைசி காலகட்டத்துல தான் செய்வாங்க. ஆனா கிளியோபட்ரா இப்பயே வேக வேகமா அவங்களோட சமாதியை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஆக்டேவியஸ் எகிப்தை ரீச் பண்றதுக்குள்ளேயே அந்த சமாதியையும் கட்டி முடிச்சிட்டாங்க கிளியோபட்ரா. ஆக்டேவியஸோட படைகள் அலெக்சாண்டரியாவை நெருங்கிடுச்சு. இதுக்கு மேல மான மரியாதைலாம் பார்க்க கூடாது, சண்டைக்காரன் காலையே விழுந்துருவோன்னு முடிவெடுத்தாங்க ஆண்டனியும் கிளியோபட்ராவும். ஆக்டேவியஸ்க்கு ஒரு தூது அனுப்புனாங்க. இந்த தூதுல என்ன இருந்ததுன்னா, நாங்க செஞ்சது தவறுதான், நாங்க எகிப்தை விட்டே வெளியே போயிடுறோம், என்னையும் கிளியோபட்ராவையும் உயிரோட மட்டும் விட்டுரு, நாங்க ஏத்தன்ஸ்ல போய் வாழ்ந்துக்கிறோம், கிளியோபட்ராவோட சந்ததிகள் மட்டும் எகிப்தை ஆளட்டும், அதுவும் செனட்டோட கண்ட்ரோல தான் அவங்களும் இருப்பாங்க, தயவு செஞ்சு எங்களை உயிரோட விட்டுருன்னு அந்த தூதுல இருந்தது. இந்த தூதுக்கு ஆக்டேவியஸும் ஒரு பதில் தூது அனுப்புனாரு. ஆக்டேவியஸோட தூதுவன் ஆண்டனி கிளியோபட்ரா கிட்ட என்ன சொன்னானா, ஆண்டனியோட வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஏன்னா ஆண்டனி இப்பெல்லாம் சொந்த அறிவுல செயல்படுறது இல்ல, அவர் செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் கிளியோபட்ரா தான் இருக்காங்க, சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படின்னு ஆக்டேவியஸோட தூதுவன் சொன்னான். ஆக்டேவியஸோட தூதுவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக கிளியோபட்ரா அவன் கூட கொஞ்ச நேரம் தனிமையில பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த சைடு ஆண்டனிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது, ஏன்னா ஆல்ரெடி அவர் கிளியோபட்ரா செஞ்ச தவறுகள்னால உடஞ்சு போயிருந்தாரு, அவராலேயே கிளியோபட்ராவை நம்ப முடியல. சோ ஆண்டனி என்ன நினைச்சாருன்னா, ஒருவேளை கிளியோபட்ராவும் ஆக்டேவியஸும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்களோ, எனக்கு தெரியாம ஏதோ தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்களோ, ஒருவேளை என்ன வீழ்த்துறதுக்கான சூழ்ச்சியா இது இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார். அலெக்சாண்டரியாக்கு வந்த அந்த ஆக்டேவியஸோட தூதுவனை கொல்ல சொல்லி உத்தரவிட்டார். அந்த தூதுவன் பல காயங்களோட அலெக்சாண்டரியால இருந்து தப்பிச்சான். அந்த காயங்களோட ஆக்டேவியஸ் முன்னாடி போய் நின்னான். ஆக்டேவியஸ்க்கு சரியான கோபம், அலெக்சாண்டரியாவை கைப்பற்றுங்கன்னு
தன்னோட படைகளுக்கு உத்தரவிட்டார் ஆக்டேவியஸ். இதை தவிர ஆக்டேவியஸ்க்கு ஒரு ஒற்றன் மூலமா ஒரு ரகசிய செய்தி வந்திருந்தது. கிளியோபட்ரா வெகு சீக்கிரமா தன்னோட சமாதியை கட்டி முடிச்சிட்டாங்களாம். அந்த சமாதிக்குள்ள தன்னோட முக்கியமான செல்வங்கள்லாம் வைக்க போறாங்களாம். அந்த சமாதிக்குள்ள போய் நெருப்பு வச்சுக்க போறாங்களாம். அவங்க செல்வங்களோட சேர்ந்து தானும் அழிய போறாங்களாம். இதுதான் அந்த ஒற்றன் கொடுத்த ரகசிய செய்தி. ஆக்சுவலா ஆக்டேவியஸ் என்ன ஆசையில இருந்தாருன்னா, இந்த போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் ரோம்ல நடத்த போற வெற்றி ஊர்வலத்துல எகிப்தோட செல்வங்கள்லாம் காட்டலான்னு இருந்தாரு. முக்கியமா கிளியோபட்ராவை கைது செஞ்சு ரதத்துல கூட்டிட்டு வரலாம்னு இருந்தாரு. இதன் மூலமா ரோமோட மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கலான்னு ஆக்டேவியஸ் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ கிளியோபட்ரா தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிளியோபட்ராக்கு ரகசிய கடிதங்கள் அனுப்ப ஆரம்பிச்சாரு. நான் எகிப்துக்கு வரதுக்கான காரணமே ஆண்டனி தான், ஆண்டனி மட்டும்தான், ஆண்டனியை கைது செய்யறது மட்டும்தான் என்னோட நோக்கமே. நீங்க பயப்படாதீங்க, உங்க மேல ஒரு கீறல் கூட விழாது. என்னைக்குமே நீங்க மட்டும்தான் எகிப்தோட அரசி. ஆண்டனியை கைது செஞ்ச உடனே நாங்க எகிப்துல இருந்து கிளம்பிடுவோம்னு கிளியோபட்ராக்கு ரகசிய கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சாரு ஆக்டேவியஸ். சைமல்டேனியஸா அலெக்சாண்டரியாவை அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சாரு ஆக்டேவியஸ். முதல்ல இந்த போர்ல ஆண்டனியோட படைகள் தான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா போர் ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே ஆண்டனியோட ஒவ்வொரு படைகளும் ஆக்டேவியஸ் கிட்ட சரணடைய ஆரம்பிச்சது. அலெக்சாண்டரியா வீழ ஆரம்பிச்சது. ஆக்டேவியஸோட படைகள் அலெக்சாண்டரியா நகரத்துக்குள்ள முன்னேறி வந்துட்டு இருந்தாங்க. கிளியோபட்ரா உடனே அவங்களோட ரெண்டு பணிப்பெண்களை அழைத்து கொண்டு அவங்களோட சமாதிக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த சமாதியோட ஃப்ரண்ட் டோர கம்ப்ளீட்டா சீல் பண்ண சொன்னாங்க. கிளியோபட்ரா விஷம் குடிச்சு இறந்ததா அலெக்சாண்டரியா ஃபுல்லா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண சொன்னாங்க. இந்த நியூஸ் ஆண்டனி காதுக்கும் போச்சு. ஆண்டனி கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சார். தன்னோட விசுவாசியான ஏரோஸ் கிட்ட வாழ கொடுத்தார். தன்னை குத்தி கொல்ல சொல்லி கட்டளையிட்டார். ஏரோஸ் என்னால உங்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லி தன்னைத்தானே அந்த கத்தியால குத்திக்கிறான். இதை பார்த்த ஆண்டனி இன்னும் உடஞ்சார். ஏரோஸ் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சார். நன்றி ஏரோஸ், எனக்கு ஒரு வழியை காட்டியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த வாள் எடுத்து அவரே அவரோட வயிற்றுல குத்துனார் ஆண்டனி. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சார் ஆண்டனி. ஆண்டனியை சுத்தி இருந்த நபர்கள் எல்லாரும் அவரை பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் கிளியோபட்ராவோட பணிப்பெண் ஒருத்தங்க சொல்றாங்க, ஐயோ ஆண்டனி அவசரப்பட்டீங்களே, கிளியோபட்ரா நிஜமாகவே சாகல, அவங்க அவங்களோட சமாதிக்குள்ள உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இம்மிடியட்டா ஆண்டனி தன்னை கிளியோபட்ராவோட சமாதிக்கு எடுத்துட்டு போக சொன்னாரு. ஆண்டனியோட பணியாட்கள், எகிப்து பணியாட்கள் ஆண்டனியை கிளியோபட்ரா சமாதிக்கு எடுத்துட்டு போனாங்க. கிளியோபட்ராவோட மடியிலே தன்னோட உயிரை விட்டாரு ஆண்டனி. அலெக்சாண்டரியாவும் ஆக்டேவியஸோட படைகள் கிட்ட விழுந்தது. ஆக்டேவியஸோட படை வீரர்கள் கிளியோபட்ராவோட சமாதியை சூழ்ந்தாங்க. கிளியோபட்ராவை அரசு செஞ்சாங்க. கிளியோபட்ராவை அரண்மனை காவல்ல வச்சாரு ஆக்டேவியஸ். கிளியோபட்ராக்கு இப்ப வாழவே விருப்பம் இல்ல. அவங்க அந்த அரண்மனை காவல்ல உணவு எடுத்துக்கல. அவங்களே தன்னோட உடம்புல காயங்கள் ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட உடைகளை கிழிச்சு எறிஞ்சாங்க. கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. விட்டா அரண்மனை காவல்லயே இறந்துருவாங்க போல. பட் ஆக்டேவியஸ்க்கு கிளியோபட்ரா உயிரோட வேணும். கிளியோபட்ராவை வெற்றி ஊர்வலத்துல ரோமானிய மக்களுக்கு காட்டணும். சோ ஆக்டேவியஸ் கிளியோபட்ரா வந்து சந்திக்க ஆரம்பிச்சாரு. கிளியோபட்ரா நீ வாழ்ந்துதான் ஆகணும், நீ சரியா சாப்பிடுறதே இல்லையாமே கேள்விப்பட்டேன், நீ ஒழுங்கா உணவு சாப்பிடலனா உன்னோட மகனான சீசர் என்ன கொன்றுவன் மிரட்டினாரு. கிளியோபட்ராவும் பயந்து ஒழுங்கா உணவு உண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில நாட்கள்ல ஆக்டேவியஸ்க்கு கிளியோபட்ரா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. என்னோட பிணத்தை ஆண்டனி பக்கத்திலே புதைச்சிருங்கன்னு அந்த கடிதத்துல எழுதி இருந்தது. இந்த கடிதம் கிடைச்ச உடனே ஆக்டேவியஸ் வீரர்களை கூட்டிக்கிட்டு இமீடியட்டா கிளியோபட்ரா பார்க்க போறாரு. கிளியோபட்ரா அவங்களோட அறையில இறந்து கிடக்குறாங்க. அவங்க ரூம்ல ரெண்டு பணிப்பெண்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தங்க கிளியோபட்ராவோட கால் பக்கத்துல இறந்து கிடந்தாங்க. இன்னொரு பணிப்பெண் கிளியோபட்ராவோட தலையில பூக்களை வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்த சில வினாடிகள்ல அவங்களும் மயங்கி கீழே விழுந்து இறந்தாங்க. சரி, கிளியோபட்ரா இறந்தது எப்படி அப்படின்ற கேள்வி இங்க எல்லாருக்கும் வரலாம். கிளியோபட்ரா இறக்கிறதுக்கு முன்னாடி கிளியோபட்ராவோட அறைக்கு ஒரு பணியாளர் ஒரு கூடை எடுத்துட்டு வந்தார். அந்த கூடையையும் ரோமானிய வீரர்கள் செக் பண்றாங்க. அந்த கூடைக்குள்ள வெறும் பழங்கள் தான் இருக்கு. அந்த கூடைய கிளியோபட்ராவோட அறைக்கு அனுப்ப அனுமதி தராங்க. கிளியோபட்ரா இறந்த பிறகு அவங்களோட அறைக்கு வந்த காவலர்கள் பார்த்தது என்னன்னா, ஒரு சிறிய பாம்பு, ரொம்ப சின்ன பாம்பு அந்த அறையோட ஜன்னல் வழியா வெளியே போறதா பார்த்திருக்காங்க. சோ கிளியோபட்ரா விருப்பப்பட்டு அந்த பாம்பை தன்னோட தேகத்துல கடிக்க விட்டுருக்காங்கன்றதுதான் பலரோட அனுமானமா இருக்கு. அண்ட் கிளியோபட்ரா இறந்த உடனே கிளியோபட்ராக்கும் சீசருக்கும் பிறந்த மகனான சீசரியன ஆக்டேவியஸ் கொன்னுறாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஆக்டேவியஸோட ஆசையும் ரோம சாம்ராஜ்யத்தை ஆள்றதுதான். உண்மையை சொன்னா சீசரோட அபிஷியல் வாரிசு சீசரியன் தான். அவனால என்னைக்கு வேணா பிரச்சனை வரலாம். சோ அவன் சின்ன பையனா இருக்கும் போதே கொன்னுறலான்றதுதான் ஆக்டேவியஸோட பிளான். அந்த பிளான பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணாரு. கடைசியா சீசர் ஆசைப்பட்ட மாதிரியே ரோமானிய சாம்ராஜ்யத்துல செனட் விழுந்தது. ஆக்டேவியஸ் தான் ரோம் சாம்ராஜ்யத்தோட முதல் அரசரா மாறுறாரு. கிமு 27 ஆண்டு இது நடக்குது. சரி, கிளியோபட்ராவோட வரலாறு முதல்ல எப்படி வெளியே வந்தது? அன்று இருந்த ரோமானிய சாம்ராஜ்யத்தை பத்தி பல ஹிஸ்டோரியன்ஸ் எழுதியிருக்காங்க. இதுல முக்கியமானது கிபி 1 நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியரான புளூட்டார்க் எழுதினதுதான். அப்ராக்சிமேட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரோமோட வரலாற்றை எழுதி வச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து சரி, இன்க்ளூடிங் புளூட்டார்க், ரோமோட சரித்திரத்தை எந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதினாலும் அதுல கிளியோபட்ராவோட வரலாறை தவிர்க்கவே முடியாது. அப்படிதான் கிளியோபட்ராவோட வரலாறும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பத்துல இருந்தே சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சரி, கிளியோபட்ராவோட வரலாறு எப்பவுமே சர்ச்சைக்குள்ளானதா தான் இருக்கு. ஒரு சிலர் அவங்கள கொடுமைக்காரின்னு சொல்லுவாங்க, வஞ்சக நெஞ்சம் படைச்சவங்கன்னு சொல்லுவாங்க. சில ஆய்வாளர்கள் அவங்களோட அறிவு திறமையை பாராட்டுவாங்க. சில பேர் கிளியோபட்ரா ஒரு பேர் அழகின்னு சொல்லுவாங்க. சில பேர் கிளியோபட்ரா அழகியே கிடையாதுன்னு வாங்க.
கிளியோபட்ராவோட நாணயங்கள்ல அவங்களோட முகம் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த நாணயங்களை பார்க்கும் போது கிளியோபட்ரா அழகே இல்லைன்னு சில பேர் வாதிடுவாங்க. இதே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல ரோமோட பவர்ஃபுல் செனட் மெம்பர்ஸ் சீசரும் ஆண்டனியும் அவங்க நினைச்ச எத்தனையோ அழகான பெண்கள் அவங்க காலில் விழ காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெண்ணோட காலில் விழுந்து கிடந்தாங்க, அதுதான் கிளியோபட்ரா. சோ கிளியோபட்ரா கண்டிப்பா பேர் அழகியா இருக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் கிளியோபட்ரா இறந்த விதத்திலேயே பல சர்ச்சைகள் உண்டு. பழங்காலத்து ஓவியத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கிளியோபட்ராவோட மார்பில் பாம்பு கடிக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஏன் ப்ளூட்டார்க்கே என்ன சொல்றாருன்னா, கோப்ரான்ற பாம்பு தான் கிளியோபட்ராவை கடிச்சதா சொல்றாரு. பட் இப்ப இருக்க வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோப்ராவை பழக்குடைக்குள்ளலாம் மறைச்சு எடுத்துட்டு போக முடியாது. ரெண்டாவது விஷயம், பாம்பு கடிச்சா உடனே எல்லாம் இறக்க மாட்டாங்க, வழியில துடிச்சுதான் சில மணி நேரம் கழிச்சுதான் இறப்பாங்க. சோ தாவரங்கள்ல இருக்க சில விஷத்தை எடுத்து மதுல கலந்து அதை குடிச்சு கிளியோபட்ரா இறந்துருக்கணும்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி கிளியோபட்ராவோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் சர்ச்சைகள் இருக்கதா செய்யுது. சோ கிளியோபட்ராவை நம்ம எப்படி பாக்குறோம்ன்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அண்ட் கடைசியா ஒரு விஷயங்க, இந்த சீரீஸ் நிஜமாவே நம்ம சேனல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய வரலாற்று சம்பந்தமான சீரீஸ் எனக்கும் இந்த சேனல்ல நிறைய வெளியிடணும்ன்ற ஆசையும் இருக்கு. உங்களோட ஆதரவு மட்டும் இருந்தா இதே சேனல்ல இன்னும் பல சீரீஸ் இன்னும் இன்டெப்தா செய்வோம். நன்றி. ஒரு நிமிஷம், ஒரு பாயிண்ட்டை விட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிளியோபட்ராவோட சர்ச்சையில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் விட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரூட்டஸும் காசியஸும் திட்டம் போட்டு சீசரை மட்டும் கொல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டேவியஸ் ரோம சாம்ராஜ்யத்தோட முதல் அரசராக மாறி இருக்க மாட்டாரு, சீசர் தான் ரோம சாம்ராஜ்யத்தோட முதல் அரசராக மாறி இருப்பாரு. ஸோ அவரோட வாரிசை பெற்றெடுத்தது யாரு, கிளியோபட்ரா தான். ஸோ ஆக்டேவியஸோட வாரிசு உரிமைக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கிறது யாரு, கிளியோபட்ரா தான். கிளியோபட்ரா மட்டும் ஒரு நல்ல பெண்மணியா வரலாற்றில் தெரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டேவியஸ் வில்லனாக மாறிடுவான். ஸோ ஆக்டேவியஸ் வரலாற்றில் ஹீரோவாக இருக்கணும்னா கிளியோபட்ரா கொடூரமான அரசியா இந்த உலகத்துக்கு காட்டினார் ஆக்டேவியஸ்.